உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம், நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்குது, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும், உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்போ நான் சொல்கிற பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா, உங்கள் ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்ஸை வந்து எங்கெங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்போ அதை தான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களோட நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போகிற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்குன்னு சொன்னால் அது பலிக்காது. அப்போது அந்த சுய ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் வந்து அந்த யோகம் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பற்றியும் அதுதான் எல்லா ப்ரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசி நவம்பர் மாதம் 2018. தனுசு ராசி ரொம்ப காலமாக அந்த ராசிக்கு வந்து நல்ல பலனே சொல்ல முடியாமல் இருக்குது. இந்த நவம்பர் மாதம் ஏதாவது மற்ற பிளானட்டோடைய ஃபேவர் அண்ட் அன்ஃபேவரை வச்சு நம்ம பாசிட்டிவாக எடுக்க முடியுமான்னா, தனுசுக்கு 3rd இடத்துல செவ்வாய், நவம்பர் மாதம் 6rd தேதி பெயர்ச்சி, சுக்கிரன் 11rd இடத்துல லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வக்ரமடைஞ்சு பின்ன வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவ் மணி மேட்டர்ஸில் மட்டும். செவ்வாய் 3rd இடத்துல ஒரு தைரியம், ஒரு வில் பவர், உங்களுக்குள்ளேருந்து எங்கேயாவது ஒரு வில் பவர் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக நமக்கு தெரியுது. குரு இந்த ராசிக்கு 12rd இடத்துல விரயஸ்தானத்தில். ஸோ விரயம் அப்படிங்கிறது செலவுகள், பிரயாணங்கள், செப்பரேஷன், ஒரு மெம்பர்ஸ், ஒரு நெருங்கிய உறவுகள்லாம் வந்து பிரிகிற ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து அந்த தனுசுக்கு வந்து 12rd இடத்துல இருக்கக்கூடிய குரு. அதே 12rd இடத்துல சூரியன். அரசாங்கத்துறையில் உள்ளவங்க உங்கள் சுயஜாதியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் செக்டர்ஸ் அரசியலில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு நெருக்கடியான காலகட்டமாக தெரியுது. ஏன்னா 12rd இடத்துல இப்போ இந்த நவம்பர் மாதம் சூரியன் உள்ளே வருவார். 17rd தேதி நவம்பர் மாதம் சூரியன் 12rd இடத்துல குருவோட சந்திக்கிறது, ஒரு வகையில் அது ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அது 12rd இடமா இருக்கிறதுனால சில போராட்டங்களை கொடுக்கும். ஒரு இழுபறி, ஒரு போராட்டம், அந்த இடத்துல வந்து அதை சமாளிக்கக்கூடிய தைரியம், யுக்தி, அந்த ஞானம், அந்த அறிவு பக்குவத்தை வந்து வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த சமயம் புதன் குருவோட சூரியனோட இணைந்து 12rd இடத்துல பயணம் பண்ணக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம். இந்த அமைப்பு எல்லாம் என்ன இருக்குன்னா, ட்ராவல் அண்ட் மேக் யுவர் எஜுகேஷன், இந்த படிப்பு, அது வேறு நாடு, வேறு மாநிலம், வேறு ஊர் சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் மட்டும் இந்த மாதம் நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடிக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும், ஜாப்பில் ஏதாவது சேஞ்ச்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஃபோர்ஸ் டு ஒர்க், நிர்பந்தத்துக்காக வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை தான் வாழ்க்கை போகும். கொஞ்சம் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துங்க, உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நல்ல கோள்களுடைய அதிர்வுகள் இல்லாததுனால ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டத்தோடு தான் அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போகாது. எல்லா ஏஜ் குரூப்லேயும் போகும், எல்லா சூழ்நிலையும் போகும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, ஒரு லவ் லைஃப்பில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி இருக்கிறீங்க, ஒரு ட்ராவலில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, எல்லாமே கசப்பு அனுபவம் உங்களுக்கு கடினமாக உங்கள் முன்னாடி நிற்கும். அதை நீங்கள் சவால்களோடு சந்திக்கிற ஒரு பலத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண தான் இந்த நெருக்கடிகளை நீங்கள் வந்து ஓட விட முடியும். இல்லைனா அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நீங்கள் உட்பட்டு அதையே நீங்கள் சிக்கி தவிக்கிற மாதிரி ஆகிடும். சேரும் சகதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இது. இந்த சேரும் சகதியாக இருக்கும் போது வெறும் காலை உள்ளே போட்டோம்னா போய் சிக்கும். இப்போ சிக்கும் போது நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? அந்த சேரும் சகதியாக இருக்கக்கூடிய இடத்த முதல்ல நீங்கள் கால் வைக்காமல் முன்னாடியே அதை யோசனை பண்ணி அதுக்கு மண்ணை நிரப்பி அதை வந்து நீங்கள் மட்டம் செய்து பிறகு நீங்கள் நடக்கும்பொழுது ரூட் கிளியர். அப்போது இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னென்னா, அறிவு. ரைட் நாலேஜ் இஸ் அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். அந்த மாதிரி சரியான அறிவு, சரியான வித்தை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பயன்படணும். உணர்ச்சி வேகப்பட்டு ஒரு பயணம் பண்ணாமல் அறிவு வசப்பட்டு தெளிவு அடைந்த பிறகு அதை செய்தால் முழுமையாக வெற்றிகளும் முழுமையாக நல்ல பலன்களும் நிச்சயமாக நடக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் நான் கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன்.
மேலும் இப்போ நீங்கள் எல்லா ஆங்கிளில் பலன் இடத்துல இப்போ மேரேஜ் எடுத்தீங்கன்னா செவன்த் ஹவுஸில் பாக்ஸ் ஃப்ரீ. ஆனால் ஏழாம் இடத்துல ராகு கேது வந்து டிரான்சிட் ஆக போகுது மார்ச் மாதம் 2019. குரு 12 இடத்துலேருந்து திருமணத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார்னா இன்டைரக்ட் சப்போர்ட் பண்ணுவார், பட் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் தான் அது மேட்சிங் கொடுக்கும். அதர்வைஸ் தேர் மேபி அ ஸ்மால் டிலே. பிறகு செவ்வாய் நான் சொன்ன மாதிரி 3 இடம் சகோதரர்கள் வழியில் சில ஆதாயங்கள் வரும், அல்லது சகோதரர்களுக்கு உங்களால் பெனிஃபிட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இதை வந்து கன்வர்ஷனாக எடுத்துக்கலாம். சனி இன்னும் ஜென்மத்தில் தான் இருக்குது, 2020 வருஷம் வந்தால் தான் சனி உங்கள் ஜென்ம ராசியை விட்டு நகர்ந்து வெளியில் போவார். சனி நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்குற பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்குற இடையூறுகளை விளக்க முடியும். அடுத்தது சனியும் கேதும், இப்போ சனி வந்து ஃபார்வர்ட்லேயோ கேது ஆன்டிகோவைஸில் ஒரே ராசியில் சந்திக்கிற மாதம் வந்து அடுத்த வருஷத்தில் வருது. ஸோ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்மத்தில், குரு 12 இடத்துல, சுக்கிரன் 11 இடத்துல வரிசையாக கோள்களுடைய அமைப்பு சில பலன்களில் முன்னேற்றத்தையும் சில பலன்களில் டல்னஸையும் கொடுக்குற மாதிரியான ஒரு மாதம் தான். எச்சரிக்கை அவசியம், நல்லா நான் சொன்ன மாதிரி திட்டமிட்டு வெல் பிளான்ட் எக்ஸிக்யூஷனாக இருந்ததுன்னா விலகல், அதாவது பிரச்சனைகளை வந்து ஈஸியாக விலக்கி நீங்கள் ஒரு கிளியர் பாத்தில் பயணம் பண்ணி போகலாம் இந்த நவம்பர் மாதத்தில். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துவில் ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.